அதிமுகவை பாஜகவிடம் விட்டுவிட்டார்கள் என்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமது ஆதரவையும் தமது 42 லட்சம் ஆதரவாளர்களின் ஆதரவும் திமுகவிற்கு என நேற்று பரபரப்பாக பேட்டியளித்திருக்கிறார். ஆனால் ராஜகண்ணப்பனின் அரசியல் பயணத்தை விரிவாகவோ அல்லது சுருக்கமாகவோ எப்படி பார்த்தாலும் அவர் மீதான நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுவது இயற்கைதான். பாருங்களேன், கடந்த 1991 ஆண்டு முதல் 96 ஆண்டு வரை ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதன்பின் அங்கிருந்து பிரிந்து 2000 மக்கள் தமிழ் தேசியம் என்ற தனி கட்சியை தொடங்கினார். அதன்பின் 2006 அக்கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்தார். அங்காவது நீண்ட நாள் இருந்தாரோ என்றால் அதுவும் இல்லை. திமுக எம்எல்ஏவாக இருந்த போது 2009 அதிமுகவுக்கு தாவினார். 2009 அதிமுக சார்பில் சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் காங்கிரசின் ப. சிதம்பரத்திடம் தோல்வியடைந்தார். பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதன்பின் 2016 தீபா அணியிலும் சிறிது காலம் இருந்தார். பிறகு 2017 ஓபிஎஸ்இன் தர்மயுத்த அணியில் இருந்தார். பிறகு 2017 ஒருங்கிணைந்த அதிமுகவில் இருந்தார். தற்போது அங்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்காததால் 2019 தற்போது திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என அதிரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். எங்கு வேண்டுமானாலும் ராஜகண்ணப்பன் சென்று வந்தாலும் அவரது இலக்கு வாய்ப்பு இல்லை என்றால் எஸ்கேப் தான். அது தற்போதும் வெளிப்பட்டிருக்கிறது என்றால் மிக இல்லை.